இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா லீஃப் அப்படின்னா இலை இல்லையா. இப்போ லீஃப் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான், அது இலை. ஆனால் நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் இலை அந்த துளிர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த துளிர்த்து வரும்போது துளிர்னு சொல்லுவோம். அது நல்லா வளர்ந்த பிறகு அது இலைன்னு சொல்லுவோம். அது காஞ்ச பிறகு சருகுன்னு சொல்லுவோம். இது போல் பல வடிவங்களில் வார்த்தைகள் இருக்குது. இதான் வந்து தமிழ் சொல் வளம் சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்மளுக்கு வந்து தேவநேய பாவனை ரொம்ப அழகாக விளக்கியிருக்கிறாரு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூ பிஞ்சு எல்லாம் பிஞ்சு வகை பிஞ்சு இருக்கு இல்லையா, இந்த காய்கள் வந்து ஆரம்பிக்கிற நிலையை வந்து பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு என்ன பொருத்தம்னா பெருசாக இருந்தால் காய், சின்னதாக இருந்தால் பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. எல்லா மரத்தில் இருக்கிறதுக்கும் பிஞ்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ தென்னை மரத்தில் இருந்தால் பிஞ்சு, அவரை மரத்தில் இருந்தால் பிஞ்சு, அப்புறம் பலா மரத்தில் இருந்தால் பிஞ்சு, அவரை கொடியில் இருந்தால் பிஞ்சு, இப்படி கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி பேர் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா பூவோடு இருக்கக்கூடிய இளம் பிஞ்சு இருக்கு இல்லையா, அதான் பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. பிஞ்சுன்னா என்னன்னு கேட்டோம்னா அது பூ பூத்து அதில் சின்னதாக காய் வெளியே தர்ற மாதிரி அந்த பூ அதிலேயே ஒட்டியிருக்கணும், விழாமல். அப்படி இருக்குது பார்த்தியா, அதுக்கு பேர் தான் பூவோடு கூடிய இளம் பிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வடு, நம்ம வந்து மாங்காய் பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, மாங்காவை பிஞ்சுன்னு சொல்ல, மாங்காய் வடு அப்படின் மாவடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. மாவடு மாவடு போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து மாவடு அப்படின்னு சொல்லுவோம். பலாமரம், பலாமரத்தில் இருக்கு இல்லையா அந்த பிஞ்சு நிலை, அது வந்து பலா பிஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம பொதுவானா சொல்லுவோம் பலா பிஞ்சுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது பலா முசுன்னு சொல்லுவோம். இது போல் நம்முடைய சொல்வளங்கள், தமிழுக்கு சொல்வளங்களை பற்றி தேவநேய பாவனார் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம ஒரு முறை படித்து ஏற்கனவே படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும்.